புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பிரதமர் இல்லம் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் அந்த பகுதி வந்து எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் போவர் கூட மிக அதிக அளவில் கண்காணிக்கப்படுவது வழக்கம். ஸோ அது போன்ற ஒரு சூழலில் தான் ஆம் ஆத்மி கட்சியினர் அந்த பகுதியில் சென்று போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஸோ ஏற்கனவே உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கூடுதலாகவே பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் யாரும் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. டெல்லி காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த இடத்தில் போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் என எதுவும் நடத்த முடியாது, நடத்துவதற்கு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் டெல்லி காவல்துறை கருத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் போராட்டக்காரர்கள் இந்த மெட்ரோ போன்ற இதில் வரக்கூடும் என்று தகவல் இருந்ததன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் வந்து அறிவித்தது. இது போன்ற ஒரு சூழலில் தான் அங்கே அந்த பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினர் சிலர் கூடி தற்பொழுது பிரதமர் இல்லத்தை நோக்கி சென்று அங்கு போராட்டம் நடத்த முயற்சி செய்த சூழ்நிலையில் அவர்கள் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெளியிலேயே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் இதனால் சிறிது நேரம் அவர்கள் பரபரப்பு காணப்பட்டது. இருப்பினும் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருந்தாலும் பெரிய அளவில் போராட்டக்காரர்கள் அதிக அளவில் இல்லை என்றாலும் கூட இருந்த ஒரு சிலரும் வந்து தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டும் என கூறி பாஜக தரப்பினரும் மற்றொரு சார்பும் போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்றால் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது சிறையில் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முதலமைச்சர் இதுபோன்று சிறையில் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்தது என்பது நடக்க இயலாத காரியம். இது வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாக உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி துணைநிலை ஆளுநரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று இரு தரப்பினரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருபுறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் பாஜகவினர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடனடியாக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கூறி தற்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதால் டெல்லியில் சுற்றி பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது. அதனிடையே இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிக்கின்றார் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் கோவில் விடுமுறை காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றம் விடுமுறை இழந்தன் காரணமாக அந்த வழக்கானது அவசரமாக விசாரிக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவருடைய ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் இருக்கிறார்கள். பிரதமர் இல்லம் சென்று போராட்டம் நடத்த முயற்சி செய்தவர்கள் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டன் ஜவஹர், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.